ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் சம்மந்தமான ஒரு விஷயம். இது வந்து எல்லா மக்களுக்குமே வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லாதவங்க யாருமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 10th படிக்கிறவங்கள்லேருந்து லாஸ்ட்டில் 60-80 வயசு ஆளுங்க வரைக்கும் ஏடிஎம் கார்டு வந்து கண்டிப்பாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்ன ஒரு சட்டம் போட்டிருக்காங்கன்னா, ஏடிஎம் கார்டை வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கார்லேயோ பைக்லேயோ போயெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி இறந்து போயிட்டீங்க அப்படிங்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி எப்படி வாங்கணும் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வங்கி வாசல் போய் பணம் எடுப்பதற்கு வந்து காரணம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஏன்னா எல்லாருமே ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க. ஏடிஎம்மில் போய் தான் பணத்தை போடவும் செய்கிறோம், பணத்தை எடுக்கவும் செய்கிறோம். அதனால் அதை தாண்டி பல விஷயங்கள் வந்து ஏடிஎம் கார்டில் வந்து இருக்குது. அது என்னென்ன டீட்டெயில்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கார்லேயோ இல்லை சாதாரணமாக ஏதோ உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பேங்க், எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்பிஐ பேங்க்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக 1 லட்சத்துலேருந்து 10 லட்சரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் தொகை வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. தெரியாதவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறையிலேயே இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். அப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலைன்னா இந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது. இந்த அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாயோ இல்லை 150 ரூபா உங்களுக்கு வந்து டெபிட் ஆகிட்டே இருக்கும். அது மூலியமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா இல்லையாங்கிறத. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் அண்டு பேங்க் சம்மந்தமான விஷயத்தோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடிய பிரியன். நன்றி, வணக்கம்.